எஸ் இப்போ வந்து நாவலை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு இருந்து சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். கம்பாலை போயிட்டு கம்பாலையும் தான் போகணும். போக போக வேண்டிய இடம் வந்து கடியநல்ல வாட்டர் ஃபால் தான். கடியநல்ல போகிறோம், போயிட்டு பார்ப்போம் விதமாக இருக்குன்னு. முன்னுக்கு வியூஸை பாருங்கள், கம்பாலை சிட்டி தான் அது, நல்லா வியூஸ் ஆகிக்குது. அங்கே மேலே அம்பலா டவரில் இருந்து பார்த்த அந்த வியூஸ் வளைஞ்சி, அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க லாஸ்ட் வ்ளாக்கை பாருங்க. நாலப்பட்டிக்கு வந்துட்டோம். நாலப்பட்டி நகர எல்லை, நாலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் ஒன்றாது உங்களுக்கு மாட்டும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இந்த சைடில், இந்த சைடில் இருக்குது நாலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். நாலப்பட்டி டவுனை தாண்டி கொஞ்சம் போகலை, கூடுது போகக்கூடாது. அது சின்ன ஒரு கெப் வந்துக்குது, பாலம் வந்துக்குது, பாலம் தாண்டி கொஞ்சம் தூரம் ஒன்றும் போகலை. ஜங்ஷன் மாதிரிக்கும் அதால் மேலே தான் போட்டோம். மாறி பெற்றுருவா போயிடலாம். இந்த முன்னுக்கு வர போர்டை நினைவு வச்சுக்கோங்க. இந்த தலைவாக்கல் ஹித்த ரோடாகத்தான் இருக்கு, எனக்கு சரியாக மறந்துடுச்சு. இந்த ரோடு தான் திஸ் ரோட் பாருங்க, தேகில செடியெல்லாம் இருக்குது சைட். உங்களுக்கு இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து குளிராகத்தான் இருக்குது. குளிருக்கு காரணம் மரங்கள்னு தான் சொல்லலாம். அந்த சைடில் விளங்குறது தான் கபரகலை, கபரகலை கேம்பிங் ஸ்பாட்னு சொல்கிறது. ரோடு வந்து நல்லன்னு சொல்லலாம், ஓரளவு தான். குடிகளாக தான் இருக்குது. அவங்க பைக் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ வந்து பேத்து கொண்டிருக்கிறோம் வாட்டர் ஃபாலை பார்க்க. இதுதான் அந்த கடிய நல்ல, இதில் வந்து தண்ணி குறைவாக இருக்குது மழை இல்லாதனால. இதில் குளிக்கலாம், மேலே இந்த துண்ணில் மாதிரி குளிக்கலாம், ஆழம் இல்லை. இதில் ரெண்டு சைடில் நல்லா தண்ணி வரும், வருவதில்லை மழை இல்லாதனால. மழை சீசனில் நல்லா தர நிறைய வரும். நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. கொடியமார் இதுக்கு கீழே ஒரு பிரிட்ஜ் போகுது. இது இந்த பிரிட்ஜ் தான் ஹைலைட்டு. அப்படின்னா இது கீழே இருந்து எடுத்தால் நல்லா வியூவாக இருக்கும். மலை வியூ கீழேருந்து பார்க்குறது, நிறைய பேர் வருவாங்க. இது வந்து நாலப்பட்டியிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது.
நல்ல அழகான இடம் தான், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம். சின்ன ஏற்ற வண்டிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும், மற்றபடி நல்ல அழகாக இருக்கும். கடினல்ல பிரிட்ஜுக்கு அடியில் இதாக இருக்குது பிரிட்ஜ், இதாக இருக்குது வாட்டர் ஃபால். இதுக்கு மேலே ரெண்டு ஸ்டெப்பு, இது இது ஃபஸ்ட் ஸ்டெப், இல்லை இது தான் ஃபஸ்ட் ஸ்டெப், கீழே தான் ஃபஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், அது தேர்ட் ஸ்டெப். நல்ல வியூ இது இருக்கும் எப்படின்னா மழை சீசனில் தான், மழை சீசனில் நல்ல வியூ இருக்கும். இந்த சைட்லேயும் டேஞ்சர் தான், ட்ரை பண்ணி ஆகுதிங்க, ஸ்லிப் ஆகுற கூட. ஸோ ஸ்டோர் பண்ணி வாங்க, இங்கே பாருங்கள் குப்பைகள். இந்த சைடில் இறங்கி போகலாம், ஆனால் ட்ரை பண்ணாதீங்க. ஆ, இது நல்ல ஃபோட்டோஷூட்டுக்காக இருக்கும். அக்னிகால் அப்படியே இறங்கி வந்து அக்னிக்கு இருந்து ஃபோட்டோ பிடிச்சா இந்த பாலமும் கவர் ஆகும், மேலே வாட்டர் ஃபாலும் கவர் ஆகும். நல்ல வியூ ஒன்று பாருங்கள், ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்குது. இன்னும் பெரிய குளமாக தான் இருக்கு, அப்படி குளம்னா குழியாக தான் இருக்கும். பச்சை கலரில் விளங்கு பாருங்கள் தண்ணி, இன்றைக்கி மண்ணெல்லாம் இருக்குது, இதில் தண்ணி போகிறது அப்படியே. இது பிரிட்ஜ் அந்த சைட், வாட்டர் ஃபால். இதில் வந்து தண்ணி பச்சை கலர் வைக்கிறது காரணம் வந்து ஆழமாக வைக்கிறதுனால தான், ஆழமாகிக்கிறதுக்கு தான் அந்த கலரில் இருக்குது. இதால் இப்படி அப்படின்னா ஒரு வெரத்துலேருந்து விழுகிறனால தான் அவ்வளோ ஒரு ஆழமாக இருக்கும். கீழே மண்ணும் இருக்குது, இந்த துண்டெல்லாம் மண் இருக்குது, இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக ஆழமாக இருக்குது. இது தான் அந்த பிரிட்ஜ், பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், மேலே வாட்டர் ஃபால். அழகாக ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். வச்சு எடுத்து பார்ப்போம், ஓகே. ஆனால் இந்த சைடால ஏறலாம், அந்த சைடால வந்து இதில் தான் தண்ணி கூட வருது, இந்த சைடில் மேலே இருந்து குறவா தான் வருது தண்ணி, அது அதில் கூட வருது. நாங்கள் இதால் ஏறி பிரிட்ஜ்லேயும் இது பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. அந்த பிரிட்ஜ் இருக்கு, அந்த வாட்டர் ஃபால், வாட்டர் ஃபால் வந்து அழகாக இருக்கும் மழை பெஞ்ச சீசனில் மட்டும்தான். பிரிட்ஜு கிங்கால இப்படி இருக்குது பாருங்க, குப்பையெல்லாம் இருக்குது, வந்தவங்க குப்பையெல்லாம் போட்டிக்கிறாங்க. தயவு செய்யமா இடத்துக்கு வரவங்க குப்பையெல்லாம் போடாதீங்க, அது தண்ணியோட தண்ணியாக கலந்து அசுத்தந்தான் ஆகுது. ஓகே, நாங்கள் இது இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். பாப்போம் எப்படின்னு, ஒன்று பஸ் ஒன்று வர்றது பாருங்க, நாவலை பிட்டி தலைவாக்கல நாளை பெட்டி. நாங்கள் இப்போ போயிட்டு கொண்டிருக்கிறோம்,
கடினல்ல ஓட்ட ஃபாலோ வந்து சக்ஸஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். மழை சீசன் இல்லை, அதனால் பெருசாக தண்ணி இல்லை. இந்த சைட் வியூ வரப்பில் காட்டினேன், போக்கலையும் காட்டின எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடினல்ல ஓட்ட ஃபால் வந்து மழை டைமில் தான் நல்லா இருக்கும், தண்ணி இருக்கிற சீசனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோஸ் பார்க்கணுண்டா பெல் பட்டன் அமைத்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கொள்கிறேன், அடுத்த வ்ளாகில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய் கைஸ்.